எங்கள் வீட்டில் பல பிரச்சனை இருந்துச்சு. அப்பாவுக்கு எனக்கு சண்டையாக இருந்துச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நிறைய குழப்பம் இருந்துச்சு. அந்த குழப்பத்துக்கெல்லாம் சாமிகிட்ட வந்து வாக்கி கேட்டு அங்கே தீர்த்துக்கிட்டோம். இப்போ எனக்கு குழந்தை பிறந்தும் சரி, ஒரு குழந்தை எனக்கு தவறுனதும் சரி, அதுக்கப்புறம் மீண்டும் எனக்கு கடவுள் அது கொடுத்துருக்காரு. அந்த அருள்வாக்கு எல்லாம் கடவுள் மூலமா எனக்கு தெரியும். அவர் அருள்வாக்கு சொன்னாரா எனக்கு தவறாது, அது கட்டாயமா எனக்கு அப்படியே வாழ்க்கையில் நடக்குது. இங்கே அருள்வாக்கு சொல்கிறது எங்களுக்கு நல்லாவே இருக்குது. மிடில் கிளாஸாக இருந்தோம், அதுக்கப்புறம் இங்கே வந்து சாமி கேட்டு எல்லாம் பண்ணதுக்கு கொஞ்சம் வேறு லெவல் வந்திருக்கு. சிலையில் செய்கிற பாலபிஷேகம், பஞ்சாமிர்தம் அதெல்லாம் நம்ம சாப்பிட்டா குழந்தை இல்லாதவங்களுக்கு வேண்டுதல் வச்சு இது பண்ணால் குழந்தைங்க கிடைக்கும். அந்த மாதிரி வேறு ஏதாவது நோய் நொடி இந்த வேறு ஏதாவது பிரச்சனை அலர்ஜி அந்த மாதிரி இருந்தாலும் தீர்ந்துடும். இந்த தீராத நோய் எல்லாம் தீரும். அந்த சிலையில் வந்து அப்படி ஒரு சிறப்பு இருக்குது. பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தேன். பொண்ணு ரொம்ப நாளாக கிடைக்கல. இங்கே வந்ததுக்கப்புறம் உனக்கு இந்த இடத்துல கிடைக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு வாக்கில். நாங்கள் போன பக்கம் அதே மாதிரி எங்களுக்கு பொண்ணு கிடச்சிது. வேலை வாய்ப்பு ஏதாவது கிடைக்க வேணும் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் வேலை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த வேலையெல்லாம் கிடைக்குது. இந்த மாதிரி நிறையா ஒருத்தர் ஃப்ளாட்டு விற்கணும், இந்த மாதிரி நிலம் வாங்கணும், இந்த மாதிரி ஏதாவது கேட்க வந்தாங்களா அருள்வாக்கு மூலமா சொல்கிறது அது அப்படியே நடந்துகிட்டு இருக்குது. வீடியோலாம் எடுத்துருக்காங்க. அந்த வீடியோவில் வந்து கேமரா கரெக்டாக விழுவில் என்ன காரணம் கேட்டாங்க. அது நமக்கு ஒன்றும் இல்லை, இதுவரையும் நாங்கள் யாரும் எடுத்ததில்லை. அதே மாதிரி கேமராவோ செல்ஃபோனோ உள்ளே நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போனதில்லை இதுவரையும் கோயிலுக்குள்ளே கருவறையில். கோயிலில் பொறுத்தவரை லைட் போட்டாலும் லைட் பீஸ் போயிடுது. அந்த சாமி மேலே வந்து லைட் வெளிச்சம் படக்கூடாது. நாங்கள் விளக்கு வெளிச்சம், தீபாரதனை இந்த மாதிரி மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என் பேர் மோகன்ராஜ். நாங்கள் கும்பகரணம்லேருந்து வரோம். இப்போ கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வந்துகிட்ருக்குறோம். இப்போ வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இப்போ வர வர கொஞ்சம் அமாவாசை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி சிறப்பு நல்லா பூஜை டைமில் வரப்போ இங்கே ஒரு மாறுதல் இன்னும் கிடைக்கிது. வாக்கு சொல்கிறாங்க, கல்கோடு பார்க்குறாங்க. இதில் வந்து சொல்கிறது ஒரு 100% நம்பி வந்தால், முருகனை நம்பி வந்தால் கைவிட மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு கோயிலுக்கு வராத முன்னாடி வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் நடந்தது. அது வீட்டில் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை, நடுக்க கடன் பிரச்சனை மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இப்போ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சிருக்குது, தொழில் நல்லபடியாக அமையுது. ஃபஸ்ட்டு வந்து தறிவடி இருந்தேங்க, அப்புறம் நடுக்க தட்டுவடை செட்டு கடை வச்சோம். இப்போ அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக போயிட்டுருக்குதுங்க. அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா தறி ஓட்டிகிட்டு இருக்கிறோம், கடையை ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம்.
நாங்கள் பஞ்சமி காடுங்க. எங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்து 10-15 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு எந்த காரியமாக இருந்தாலும் இது வந்து கேட்டுட்டு தான் செய்கிறோம். எங்களுக்கு நிறைவேறுதுங்க. பையனுக்கு பொண்ணு பார்த்த வகையிலிருந்து எல்லா இதுக்குமே எங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. 10-15 வருஷமும் அங்கே வரோம். அவரை நம்பி வந்தால் எங்களை கை விடலாம். நல்லா இருக்குது எங்களுக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேருந்து வரேன், சின்ன சேலம். இந்த கோயிலுக்கு நான் சின்ன பிள்ளையிலேருந்தே வந்துட்டு இருக்கேன். இங்கே வாக்கு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. முன்னே வந்து சின்ன பிள்ளையிலேருந்து கூரை வீட்டில் இருந்தோம். அதுக்கான வாக்குகள் கேட்டதுக்கு மத்த வீடு கட்டி போகலான்னு சொன்னாங்க. அதேமாரி என்னால் வச்சு அதேமாரி வந்திருக்கு. படிப்பு சம்மந்தப்பட்டதில் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகலாமான்னு கேட்டதுக்கு போகலான்னு சொன்னாங்க. அதேமாரி போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் படிப்பு சம்மந்தப்பட்டதில் எல்லாமே நடந்திருக்கு நல்லது. அதனால் சாமிக்கும் கடை வச்சுருக்கோம். அதில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கோம். நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மிடில் கிளாஸாக இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து சாமி கேட்டு எல்லாம் பண்ணதுக்கு கொஞ்சம் வேறு லெவல் வந்திருக்கு. என் பேர் பழனிப்பன். நாங்கள் பவானி அந்த பக்கம் சிங்கம்பட்டு ஹை ஸ்கூலுங்க. நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக நல்லா இருக்குது. என் பேர் செல்வம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானியிலிருந்து வந்துட்டுருக்குறேங்க. இந்த கோயிலில் வந்து என்னோடய குறையெல்லாம் நிறையா இருந்துச்சு. மனக்குழப்பம் நிறையா இருந்துச்சு. இந்த முருகன் கோயிலில் வரங்கட்டு எனக்கு கொஞ்சம் மன நிம்மதியாக இருந்துச்சு. மற்றபடி உடல் ஆரோக்கியம் அந்தமாரி சம்மந்தப்பட்ட சாமிக்கிட்டலாம் நான் எல்லாம் கேட்டுக்கிட்டேன். அதுக்கு என்னென்ன பண்ணலாம், ஸ்டெப்பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சாமிக்கிட்ட கேட்டது. அவரோட அறிவுறுத்தல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எனக்கு. இந்த கோயிலில் எங்கள் வீட்டில் பல பிரச்சனை இருந்துச்சு. அந்த வீடு அப்பாவுக்கு எனக்கு சண்டையாக இருந்துச்சு. அப்புறம் ஹஸ்பண்டோட ஒய்ஃபுக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நிறைய குழப்பம் இருந்துச்சு. அந்த குழப்பத்துக்குலாம் சாமிகிட்ட வந்து வாக்கு கேட்டு அங்கே தீர்த்துக்கிட்டோம். வேறு இது இல்லை. என்னோடய வேலை விஷயமா நான் சாமிக்கிட்ட கேட்டிருக்கேன். சாமி வாக்கு சொல்லியிருக்குது வர ஆடி இல்லாமல் அடுத்த அடிக்குள்ளே முடிச்சுதாரதான் சொல்லியிருக்குது. என் பேர் ஜெகனை. நான் இங்கே இந்த கோயிலுக்கு ஒரு 15 வருஷமாக வரேன். இது 20 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஆனால் நான் இந்த கோயிலுக்கு 15 வருஷமாக தான் வரேன். இந்த கோயிலை சிறப்பு பார்த்தீங்களா, பழனியில் எப்படி 18 சித்தர் போகர் சித்தர் வந்து பழனி சிலையை வடிவமைச்சாரோ, அதில் செய்கிற அபிஷேகம் பால் அதை நம்ம உண்டாலும் அதில் வர இது பார்த்திங்களா நோய் இந்த தீராத நோய் எல்லாம் தீரும். அந்த மாதிரியும் இதில் வந்து இந்த இந்த சிலையில் வந்து அப்படி ஒரு சிறப்பு இருக்குது. அதனால் இந்த சிலையில் செய்கிற பாலபிஷேகம் பஞ்சாமிர்தம் அதெல்லாம் நம்ம சாப்பிட்டா குழந்தை இல்லாதவங்களுக்கு வேண்டுதல் வச்சு இது பண்ணால் குழந்தைங்க கிடைக்கும். அந்த மாதிரி வேறு ஏதாவது நோய் நொடி இந்த வேறு ஏதாவது பிரச்சனை அலர்ஜி அந்த மாதிரி இருந்தாலும் தீர்ந்துடும். இதில் வந்து கேமரா வீடியோ அந்த மாதிரி பிடிச்சா அழியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் நானும் இது பண்ணதில்லை. ஆனால் பல பேர் வந்து எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மூலவர் சிலை வந்து சரியாக உருவம் தெரியாது. இந்த மூலவர் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு வெளிச்சமும் அடித்தாலும் அது சரியாக இதாகாது. உள்ளே லைட்டும் போட மாட்டாங்க, விளக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால் இந்த மூலவருக்கு எப்பயுமே லைட்டு கிடையாது, விளக்கு மட்டும்தான். அது வந்து என்ன மனசில் நினச்சிட்டு வராங்களோ அது அவங்க சொல்லவே தேவையில்லை. சாமி இங்கே வந்து வாக்கு சொல்லும்போது அவங்கள என்ன நினச்சிட்டு வராங்களோ அதை அப்படியே சொல்லி அவங்க குலதெய்வத்தை சாமி சொல்லி கூப்பிடும். அது ஒரு சிறப்பாக இருந்தது. அவங்க என்ன மனசில் கேட்குறாங்களோ அப்படியே சொல்லிடும். இதுக்கு பரிகாரம் இப்படின்னு சொல்லும் பார்த்திங்கன்னா அதுக்கு அது வந்து தனிப்பட்ட முறையில் அது அவங்க எங்களுக்கு சொல்லும். கணேசன் மல்லிகாங்க. நான் எம்ஜிஆர் நகர்லேருந்து வரோம்.
இந்த கோயில் வந்து ஆரம்பிக்கும் போது சின்ன கோயிலாக இருந்துச்சு. அப்போ எல்லோரும் இங்கே வந்து வாக்கு வருது சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து எனக்கு தெரியாது, நான் வரதில்லை. இப்போ வந்து ஒரு 13 வருஷத்துக்கு முன்னையிலேருந்து நான் வரேன். எங்கள் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தேன், பொண்ணு ரொம்ப நாளாக கிடைக்கல. இங்கே வந்ததுக்கப்புறம் உனக்கு இந்த இடத்துல கிடைக்குதுமா அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு வாக்கில். நாங்கள் போன பக்கம் அதே மாதிரி எங்களுக்கு பொண்ணு கிடச்சிது. பசங்க கல்யாணம் 2 பசங்களுக்கும் ஆயிடுச்சு. எங்களுக்கு இங்கே வந்ததுலேருந்து எங்களுக்கு நல்லதே நடந்துகிட்ருக்குது. எங்கள் தொழிலும் நல்லா போய்கிட்டுருக்குது. நான் இங்கே வந்ததே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நாங்கள் இந்த நம்பி தான் நான் இருக்கிறேன், முருகனை நம்பி தான் நான் இந்த இடத்துக்கு வந்து நான் ஒரு அமாவாசைக்கும் எங்கள் வீட்டில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எனக்கு இது தான், நான் இதே தான் ஒரு நம்பி நான் வந்துகிட்ருக்குறேன். சக்திவேல், இதே ஊர் தான் இரும்பாலு. இந்த கோயில் ஆரம்ப காலத்துலேருந்து கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். எத்தனை வருஷம்னா இப்போ 10 வருஷம் மேலே இருக்கும் நான் வந்து. இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்துக்கு நம்ம எல்லா கோயிலுக்கும் போவோம். நம்ம அதேமாதிரி நம்ம முருகன் கோயிலில் முருகன் பக்தேன், அதனால் முருகன் கோயிலுக்கு வந்தேன். இருக்கிறது வந்து அருள்வாக்கில் எனக்கு வந்து இருக்கிற கஷ்டம் முன்கூட்டியே எனக்கு அருள்வாக்கில் எனக்கு கடவுளை சொல்லுவார். அது எனக்கு இன்ன வரைக்கும் திருப்தியாக இருக்கும் எல்லா விஷயத்திலையும். இப்போ எனக்கு குழந்தை பிறந்ததும் சரி, ஒரு குழந்தை எனக்கு தவறினதும் சரி, அதுக்கப்புறம் மீண்டும் எனக்கு கடவுள் அது கொடுத்துருக்காரு. அந்த அருள்வாக்கு எல்லாம் கடவுள் மூலமா எனக்கு தெரியும். அவர் அருள்வாக்கு சொன்னாரா எனக்கு தவறாது, அது கட்டாயமாக எனக்கு அப்படியே வாழ்க்கையில் நடக்குது. என்ன பொறுத்தவரை இந்த கோயிலுக்கு வரது எனக்கு உண்மையாக நடக்குது. இவ்வளோ மக்களுக்கு உண்மையாக இருக்குங்காட்டி தான் இவ்வளோ பேர் வராங்க. இல்லை அதாவது மனதார இந்த கோயிலுக்கு இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து நான் வரும் வரணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறதுனா இந்த கடவுளால் எனக்கு எல்லாமே நன்மை நடக்கிறதுனால தான் நான் தேடி வரேன் நான். இது வந்து பார்த்திங்களா, எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு மகன் பிறந்தான், அவர் சூழ்நிலையால் தவறிட்டான். அதுக்கப்புறம் அது கடவுளோட அருளால் மறுபடியும் எனக்கு அவனாக பிறந்த மாதிரி எனக்கு மனது உறுதி கடவுள் கொடுத்து வரோம். அதனால் அந்த கடவுளுக்கு வந்து நான் இடக்கடை காணிக்காக்குன்னு சொல்லி இன்றைக்கி வந்து நிறைவேற்றிருக்கிறேன் நான். என் பேர் வெய் சக்திவேல், கோட்டமேடு கிராமத்துலேருந்து வரேன். கயர்த்தோப்பூரில் இருக்குது. நான் வந்து பெண் குழந்தை வேண்டி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து கேட்டிருந்தேன். அதே மாதிரி பழனி இங்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போய் வந்தோம், காவடி சுற்றி வந்தாங்க. எல்லா இடமும் காவடியில் சுற்றி வந்தவன் எல்லா வருணும் அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அந்த மாதிரி கோயில் வந்து வருஷம் இப்போ மாதம் எல்லா இடத்துக்கும் வந்து கோயில் வந்து கும்பிட்டு வந்தேன். பெண் குழந்தை வேணும்னா கரெக்டாக நினச்ச மாதிரி கேட்ட வர அந்த கோயிலில் வந்து கிடச்சிது. அந்த அருள்வாக்கு பறிச்சதுனால தான் எனக்கு வந்து பெண் குழந்தை பிறந்ததுங்க. 2 பசங்க, ஒரு பெண் குழந்தை வேணும் கேட்டிருந்தோம், பெண் குழந்தை பிறந்துருக்கு. நான் 10 வருஷமாக வந்துட்டுருக்கேன் இந்த கோயிலுக்கு. ஆமாங்க, ஒவ்வொரு பிரச்சனையும் முடிஞ்சிட்டு தான் வருதுங்க. ஆமாங்க, அதாவது வேறு இடத்துல போய் காசு அதிகமாக செலவு பண்ணுறோம், இங்கே வந்து அந்த செலவு பண்ண தேவையில்லை. ஒரு தேங்காய் பழம் ஊதிபத்தி தான், நம்மளால் முடிஞ்ச காணிக்கு வச்சா போதும். அதுதான் இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு யாரும் கேட்குறதில்ல. வழிபாடு கட்டாயம் எழுதும் கிடையாது. வழிபாடு பண்ண மாதிரி ஏதோ கோயிலுக்கு போகிறதுக்கு இந்த முருகன் கோயிலுக்கு வாங்க, நம்பி வந்தால் பலன் உண்டு. என் பேர் பஞ்சமி. நான் வந்து இந்த கோயிலில் பூசாரியாக இருக்கேன். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா, சேலம் மாவட்டத்தில் இரும்பாலை பஞ்சமி காட்டில் அமைந்திருக்குது. இந்த கோயிலுடைய சிறப்புன்னு பார்த்தீங்களா, வெளியிலேருந்தெல்லாம் நிறையா வராங்க. வெளியூர்லேருந்து வெளி இடத்துலேருந்து நிறையா வராங்க, அவங்கவுங்க கோரிக்கையும் வைக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா அருள்வாக்கு சொல்கிறது ஒரு சிறப்பு. இன்னொருத்தர் வந்து பெரிய பூசாரி இருக்கிறாரு, நான் வந்து இடுமனுக்கு பூஜை பண்ணுறேன், அவர் வந்து முருகனுக்கு பூஜை பண்ணுறாரு. முருகன் அருள்வாக்கு மட்டும்தான் அவர் சொல்லுவார். அவர் சொல்கிறதெல்லாம் நடக்கும். குழந்தை பாக்கியம், திருமண தடையாக இருக்கிறவங்கள திருமணம் நடக்குது,
அப்புறம் வேலை வாய்ப்பு ஏதாவது கிடைக்க வேணும் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டு வேலை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த வேலையெல்லாம் கிடைக்கிது. இந்த மாதிரி நிறையா ஒருத்தர் ஃப்ளாட்டு விற்கணும், இந்த மாதிரி நிலம் வாங்கணும், இந்த மாதிரி ஏதாவது கேட்க வந்தாங்களா அருள்வாக்கு மூலமா சொல்கிறது, அது அப்படியே நடந்துகிட்டு இருக்குது. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கனா யாரும் வீடியோவும் பிடிக்க மாட்டாங்க, ஃபோட்டோவும் எடுக்க மாட்டாங்க. வெளியிலேருந்து வந்து எடுத்திருக்காங்க, வீடியோலாம் எடுத்திருக்காங்க, அந்த வீடியோவில் வந்து கேமரா கரெக்டாக விழுவலை. என்ன காரணம் கேட்டாங்க, அது நமக்கு ஒன்றும் தெரியல, இதுவரையும் நாங்கள் யாரும் எடுத்ததில்லை. அதே மாதிரி கேமராவோ செல்ஃபோனோ உள்ளே நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போனதில்லை இதுவரையும் கோயிலுக்குள்ளே. கருவறையில் கருவறையில் பார்த்திங்களா இல்லை விளக்கு மட்டும்தான் இருக்கும், இந்த மாதிரி இல்லை பல்பு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த கோயிலில் பொறுத்தவரைக்கும் லைட் போட்டாலும் லைட் பீஸ் போயிடுது. இதே மாதிரி தூரமாக இருந்து நாங்கள் ஃபோக்கஸ் கூட வச்சு பார்த்தோம். அந்த கருவறையின்னு மட்டும் இல்லைங்க, அந்த சாமி மேலே வந்து லைட் வெளிச்சம் படக்கூடாது, ஒன்லி தீபாரதனை விளக்கு வெளிச்சம் அந்த மாதிரி மட்டும்தான் இதுவரையும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். புதுதாக வெளியிலேருந்து வந்தவங்களும் சரி இங்கே இருக்கிறவங்களும் சரி கருவறையில் இருக்கிற உற்சவ மூர்த்தியை மட்டும் தயவு செய்து ஃபோட்டோ எடுக்க வேண்டாம். எடுத்தீங்களா உங்களை கேமராவை வந்து இதாயிரும், செல்லும் ஃபால்ட் ஆயிரும். இந்த மாதிரி அப்படி தான் நடந்துக்குது. இருந்தாலும் முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் விரும்புகிறேன்.